வள்ளர் பெருமானுடைய விருப்பத்தின்படி வடரூர்ல சத்தியஞான சபையில சத்தம் இருக்க கூடாது, மௌனம் இருக்கணும், எந்த விதமான ஒலி கூச்சல் இருக்கக்கூடாது. மன்னிச்சுக்கங்க, அது வள்ளலாருடைய சத்தியஞான சபைக்கு மட்டுமல்ல சன்மார்க்க மாநாடு நடக்கிற இடத்துக்கும் பொருந்தும். தேவையற்ற கூச்சல் என்பதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. வழிபாட்டுக்கு கூடுகின்ற அனைவரும் சபைக்கு வெளியே வாயிலின் புறத்தே நின்று மெல்லன துதித்தல் வேண்டும். இது தவிர வேறு எதுவும் கூடாது. இது தவிர வேறு எதுவும் கூடாது. சபையினுள் யாரும் புகழாகாது. உள்ளே இருக்கும் திருவிளக்கிற்கு எண்ணெய் இடுவதற்காகவும் தரையை துடைத்து தூய்மை செய்வதற்காகவும் புலை கொலை மூவாசை நீத்தவராகிய ஒருவர் அகப்புற தூய்மையுடன் சபையுள் புகலாம். அங்கனம் உட்புகத்திற்கும் புறத்தே இருந்து வழிபடுவதற்கும் சாதி சமய முதலிய வேறுபாடு இல்லை. என்ன இல்லை? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு கோயிலுக்குள்ளே போவதற்கு ரெண்டு இல்லை, சாதி சமய வேறுபாடு இல்லை. நீ கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், வேற மதமா இருக்கலாம், புத்தனா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், நீ புலை கொலை தவிர்த்து சரியான வாழ்க்கை வாழ்றவனா இருந்தா, ஏன்னா சாதியும் தடை கிடையாது சமயமும் தடை கிடையாது. சாதி சமய முதலிய வேறுபாடு இல்லை. அப்புறம் மத்தளம் முதலிய இசைக்கருவிகள் சோறு தேங்காய் பழம் முதலிய நைவேத்தியங்கள் தீப தூப முதலிய ஆராதனைகள், இப்ப முக்கியமான வார்த்தை சொல்ல போறேன் குறிச்சுக்கங்க, என்ன திருநீர் முதலிய பிரசாதங்கள். இப்போ வடலூர்ல இது தேவையில்லை அப்படிங்கிறது யாருடைய முடிவு? வள்ளல் பெருமானுடைய முடிவு. இப்ப நம்ம சத்தியஞான சபைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறோம்னு சொன்னா சத்தியஞான சபையினுடைய நிர்வாகத்தில் வள்ளல் பெருமானுடைய அபிப்பிராயப்படிதான் எல்லாமே இருக்கணுமே ஒழிய, எனக்கு விபூதி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வள்ளலாருக்கு பூச முடியாது. எனக்கு விபூதி பிடிக்குங்கிறதுக்காக நான் போய் வள்ளலாருக்கு அதை பூச முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது நாட்டில், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வள்ளலார் மீது பூசுகிற வேலை தான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாட்டுக்கு நல்லது அல்ல. ஏன்னா இந்த நாட்டில் நடந்த அநீதிகளை மாற்றுவதற்கு வந்தவர் வள்ளலார், மீண்டும் அதே அநீதிகளை அவர் மீது ஏற்றுவதற்கான முயற்சிகளை தயவு செய்து நிறுத்துங்கள். ஏன்னா அநீதிகளை மாற்றுவதற்காக வந்தவர் வள்ளலார், அதே அநீதிகளை அவர் மீது ஏற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், வேதம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டேன். தமிழ்ல அதனுடைய மொழிபெயர்ப்பு எத்தனை பேர் படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் வேதத்தினுடைய கடவுளாக பேசப்பட்டவர்கள் இந்திரன் வருணன் வாயு இவர்கள் எல்லாம் வேதத்தில் கடவுளாக பேசப்பட்டவர்கள். இந்த பிரம்ம ஞானம்னு ஒரு நூல் சார் நீலன் அப்படின்னு ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறாரு, வேதத்தை அப்படியே அக்கு வேற ஆணி வேறைய பிச்சு 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 போட்டு பல கருத்துக்களை அதுல சொல்றாரு. வேதத்துல பிரம்மன் என்பது ஆரம்பத்துல பேசப்பட்டது, பிறகு பின்னால வளர்ச்சி வர்ற போது அந்த பிரம்மம் அப்படிங்கிற கருத்தான் அது மாறுது. 10 உபநிஷதங்களை ஆதிசங்கராச்சாரியார் தேர்ந்தெடுத்து கொண்டு உலகத்துல பரப்ப தொடங்கினார். அந்த 10 உபநிஷதங்கள் வருகிற போதுதான் பிரம்மம் அப்படிங்கிற கருத்தே பிரம்மாண்டமாக வெளியில வர தொடங்கியது. அதற்கு முன்பு வேதத்துல என்ன பிரேயர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரனே எங்களுக்கு பசுக்களை தா, எங்களுக்கு மழையை தா, எங்கள் எதிரிகளை நாசமாக்கு, எங்கள் எதிரிகளை பாழாக்கு. இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்க, என்ன மன்னிச்சுக்கங்க, அதாவது வேதத்துல நீங்க வேதம்ன்றத பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க, அதை கெடுக்கிறது என் நோக்கம் இல்ல. ஆனா வேதத்துல நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுங்கறத தெரிஞ்சுக்குங்க. கெட்டதுன்னா கெட்டது இல்ல, அதாவது டிவினிட்டி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த பகுதி இல்லாதது இருக்குது. ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிச்சு ஏமாத்துறான், அந்த பெண் சாபம் கொடுக்கறது வேதத்துல ஸ்லோகத்துல இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? உன் ஆண் குறி சுருங்கட்டும். வேதத்துல இருக்குது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தா, இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தா அதுல என்ன இருக்குங்கிறது எவனுக்கு தெரியும்? தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து படிங்க, அதுல நல்ல ஸ்லோகங்கள் எது, எது பிழையானது, எது தவறானது, அது எது மந்திரபூர்வமானது, மந்திரங்களுக்கு அப்படி என்னால வேதத்தை பத்திய முடிவுக்கு வர முடியாதுன்னு சொன்னா, வேதத்தை படிச்சுட்டு சில பெரியவங்க சொல்லியிருக்க ஒரு முடிவுக்கு வாங்க, ஆனா எதுவா எப்படியா இருந்தாலும்
வேதம் முதலியவை வள்ளல் பெருமானுக்கு சம்மதம் இல்லாதவை என்பதை தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வேதத்தை வள்ளலாரோட லிங்க் பண்ணாதீங்க. நான் சொல்றது வேதத்துக்கு கொடுக்கிற மரியாதை என்பது வேறு, அது யார் விரும்புகிறார்களோ அவர்கள் கொடுத்து விட்டு போவது என்பது வேறு. ஆனா வேதத்துக்கு மரியாதை கொடுக்கிறேங்கிறது உன்னுடைய விருப்பம் என்பதற்காக வள்ளலார் வேதத்துக்கு மரியாதை கொடுத்தார் என்ற பொய்யை, ஒரு மிகப்பெரிய பொய்யை நாம் இந்த உலகத்தில் பரப்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த தெளிவு சன்மார்க்கிகளுக்கு வரணும், இந்த தெளிவு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும். பாருங்க, திருநீறு அப்படின்னு நம்ம மனசுல திருநீரோட வள்ளலார் பதிஞ்சிருக்கிறார். ஏன்னா ஐந்து திருமுறை வரை இருந்த வள்ளலாருடைய சிந்தனை முறை வேறு. அது மட்டும் இல்ல, நாம தெய்வமணி மாலையை பாடி இருக்கிறார், கந்தகோட்டம் போயிருக்கிறார். அதனால வள்ளல் பெருமான் திருநீரோட இருக்கிறது தவறு இல்லை, நான் அதை சரி தப்புன்னு சொல்ல வரமாட்டேன். ஆனா அதுதான் வள்ளலார்னு சாதிக்காதீங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அதுதான் வள்ளலார்னு சாதிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்த வள்ளலார், இந்த உலகத்துக்கு அவர் சொல்ல விரும்பிய செய்தி, அவற்றை நாம புரிந்து கொண்டு வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சன்மார்க்கிகள் முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப நைவேத்தியங்கள், தீப தூப முதலிய ஆராதனைகள், திருநீறு முதலிய பிரசாதங்கள், அப்படி தேவையில்லைன்ட்டார். வடலூருக்குள்ள திருநீறு தேவையில்லை, திருநீறு முதலிய பிரசாதங்கள் இன்னும் இவ்வகையில் சமய கோயில்களில் அனுஷ்டிக்கப்படுவனவாகிய யாவும் ஞானசபை வழிபாட்டுக்கு புறம்பானவை ஆகும். இது எல்லாமே ஞானசபை வழிபாட்டு புறம்பானது. எங்க இதை உருவாக்குனவரை டிக்ளேர் பண்றார். இதுக்கு உள்ள திருநீரு வடலூர்ல கொடுக்கிறது அப்படிங்கிறது தமக்கு சம்மதம் இல்லை என்பதை வள்ளல் பெருமான் திட்டவட்டமாக பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் நாம் அதை மதிக்கணுமா இல்லையா? நாம் வைத்துக் கொள்வது என்பது வேறு, ஆனா வடலூர்ல அதை கொடுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நான் சார், இங்க நீங்க பாக்குற அருள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த ஒரே வழக்குக்காக செலவு பண்ண கிறுக்க, இந்த ஒரே ஒரு வழக்குக்காக 50 லட்சம் ரூபாய்க்கு மேல சொந்த பணத்தை செலவு செய்த மனுஷன் தலையெழுத்தா, அவருக்கு 50 லட்சம் பெருசு இல்ல, வள்ளலார் வள்ளலாரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை விருப்பம். என்னென்ன நடந்தது வள்ளலாருடைய கருத்துக்கு விரோதமா சபைக்குள்ள என்னென்ன நடந்தது? அதுக்காக மறுபடியும் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெருஞ்சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகிற குளோபு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ளவர்கள் நம்மவர்கள் தேகசுத்தி கரணசுத்தி உடையவர்களாய் திருவாயிற்படி புறத்திருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72க்கு மேற்பட்ட பெரியவர் கையில் கொடுத்தாவது, அதாவது 72க்கு மேல போயிட்டா நம்மால் யோகியனா இருப்பான்னு வள்ளலார் அப்ப நம்பி இருக்கார். சான்சஸ் ஆர் தேர், பட் பிரைட் சான்சஸ் ஆர் நாட் தேர். வாட் டு டு? ஏன்னா அரஸ்டார் எல்லாம் 70க்கு மேல இருக்கான். போ, பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, இருக்கட்டும். சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைப்பிக்கும் போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வஸ்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்காலிட்டு கொண்டு தூசு துடைக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைத்தற்கும் தூசு துடைத்தற்கும் தொடங்குகின்ற 12 வயதுக்குட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றால் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய் அன்பு உடையவர்களாய் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு தொடைக்கும் போதும் நம்மவர்கள் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லன துதி செய்தல் வேண்டும். அந்த மெல்லன அதான் வள்ளலார், மெல்லன துதி செய்தல் வேண்டும். யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞானசபை திருவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லிட்டு என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்முடைய மக்களுடைய மனதில் சில மாற்றங்கள் நிகழவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில வள்ளல் பெருமானுடைய வார்த்தை, இந்த சாலையில் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிவிட்டது. ஏ, நம்ம மக்களுடைய அபிப்பிராயம் எப்படின்னா, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய அருளாளர், எத்தனை பெரிய மனிதர் வந்து சொன்னாலும் நல்ல கவனிங்க, நம்மால அவங்கள மாத்த ட்ரை பண்ணுவாரே ஒழிய அவங்க சொன்ன வழியில தான் மாறுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற சிக்கல்.
இந்த ஓஷோன்னு பிற்காலத்தில் ஒரு சிந்தனையாளன் வந்தான். என்கிட்ட இருக்கிற வேடிக்கையை வள்ளலாரும் படிப்பேன், ஓஷோவும் படிப்பேன். அது என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு ஒரு வகையான அணுகுமுறை. அந்த ஓஷோ ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த பூமியை விட்டு போய்விடுவேன். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என் எதிரிகள் எல்லாம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க, என் எதிரிகள் எல்லாம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், கூடிய விரைவில் அவர்கள்தான் என் கருத்தை அவர்கள் கருத்தாக பரப்புவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் எதையெல்லாம் வேண்டாம் என்று செய்தேனோ அதையெல்லாம் செய்வதற்காக என் எதிரிகள் மிக விரைவில் வந்து இந்த ஆசிரமத்தை கைப்பற்றுவார்கள். அதாவது இந்த உலகம் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பட்டவர்த்தனமா விளக்கம் சொல்ல முடியாது. பகவத்கீதையில முதல் ஸ்லோகம் என்ன, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிக்கும். இந்த தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேங்கிற ஸ்லோகத்துக்கு ஓஷோ விளக்கம் எழுதும் போது ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணாரு, எல்லா தர்மக்ஷேத்திரங்களும் இன்றைக்கு குருக்ஷேத்திரங்களாக ஆகிவிட்டன. எவ்வளவு பெரிய வார்த்தை, எல்லா தர்மக்ஷேத்திரங்களும் இன்றைக்கு குருக்ஷேத்திரங்களாக மாறிவிட்டன. குருக்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம், சண்டக்களம்னு அர்த்தம். தர்மக்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம், தர்மத்தை நிலைநாட்டுகிற இடம் அர்த்தம். இங்க எல்லா தர்மக்ஷேத்திரங்களும் குருக்ஷேத்திரமாக மாறிவிட்டது. சார், திருவான்மியூர்ல பாம்பன் சுவாமிகள் சமாதி இருக்குது, எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா, எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? நீங்க எந்த அருளாளர் எந்த நிறுவனத்தை ஏற்படுத்தினாலும், எந்த அருளாளர் எந்த தர்மஸ்தாபனத்தை ஏற்படுத்தினாலும், அவருடைய காலத்திலேயே இல்லை அவருக்கு அடுத்த காலத்திலேயே அந்த அந்த தர்மத்துக்கு நேர் விரோதமாக அதை மாற்றுகிறவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. இதை நீங்க எப்படி மாத்துவீங்க, எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ஒரே காரணம், அந்த கருத்தை உள்வாங்கியவர்கள், அந்த கருத்தை மனதில் நன்கு உள்வாங்கி நடைமுறைப்படுத்தியவர்கள் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடுவாள். இப்ப நான் வள்ளல் பெருமானுடைய வாக்கியத்தை உங்களுக்கு சொன்னேன், ஆனா வரலாறு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்ப நான் ஒரு கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒண்ணு, இந்தியாவில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கையில கிடைச்சது ரிக்வேதம். அதுக்கு ஏன் ரிக்வேதம்னு பேர்னா, ரிக்குகள், ரிக்குகளால் ஆனது, அதாவது பாடல்கள், அந்த ரிக்குகளால் உருவானதால அதுக்கு ரிக்வேதம்னு பேரு. அது ஒரு மனிதனால எழுதப்பட்டதல்ல, பல பேர் பல காலத்துல தங்கள் அனுபவங்களை பதிவு பண்ணி கொண்டே போகிறார்கள். ஒன்று கொண்டு முரண்பட்ட பல்வேறு கருத்துக்கள் ரிக்வேதத்துக்குள்ளேயே இருக்கின்றன, ஒன்று கொண்டு மாறுபட்ட சிந்தனைகளே ரிக்வேதத்துக்குள்ளே இருக்கின்றன. 4000 ஆண்டு காலமாம் என்பதாலே சில வகையான பரிணாம வளர்ச்சி, சிந்தனை போக்கில் பரிணாம வளர்ச்சியும் அதில் பதிவாகி இருக்கிறது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ரிக்வேதத்துல சிந்தித்து சில நல்ல வழிமுறை இது, மனித குலத்துக்கு நல்ல வழிமுறை இது அப்படின்னு வகுத்து கொடுத்தாங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, அவங்க கொடுத்திருந்தது சரியான வழிமுறையா உலகத்துல எல்லாருக்கும் போதுமானதா இருந்தா, அதன் பிறகு இன்னொரு என்ன சொல்றது, ஒரு மறை நூல் தேவைப்பட்டிருக்குமா? இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, அதுல அமெண்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் சொன்னா அந்த கான்ஸ்டியூஷனை மாற்றி ஒரு ஆக்ட் உள்ளக்குள்ள கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை மாத்துறது, இல்ல ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, சட்டத்தை மாத்துறதை மாத்தும் போது ஆக்ட் அது சட்டத்துக்கு மாற்றா இன்னொரு சட்டம் கொண்டு வராங்க. ஏன் செய்யறாங்க, அது சூட் ஆகாதுப்பா, அது அந்த காலத்துக்கு பொருந்தும். இப்போ ஒன்றும் இல்லை, மன்னர்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை இருந்தது, ஒரு கோட்பாடு இருந்தது. திடீர்னு இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, மன்னர்களுக்கு மானியம் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றலாம் அப்படின்னு மாற்றுறாங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மாற்றவே முடியாத ஒரு பகுதி இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை ஜீவாதார உரிமைகள்னு கொடுத்துருக்குறாங்க. அதை யாருமே என்றைக்குமே மாற்றவே முடியாது, அதான் இந்திய கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பு அப்படிங்கிறாங்க. ரைட், நான் இது எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு சட்டம் காலத்துக்கு அதுவே போதுமானதாக இருந்தா இன்னொரு மாற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது, இன்னொன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வேதம் இந்தியாவில் பரவன காலத்தில் முதல் முதலாக வேதத்துக்கு எதிரான கலக குரல் யார் எழுப்புனா, வேதத்துக்கு மாறான கலக குரலை யார் எழுப்புனா, யாராவது சொல்லுங்க. வலிமையா வேதத்துக்கு எதிரான கலக குரலை யார் எழுப்புனா, புத்தர், மகாவீரர். மகாவீரரும் புத்தரும் இந்த உலகத்தில் வேதத்துக்கு எதிரான கலக குரலை அருமையாக பதிவு செய்தார்கள்.
இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வேதம் முழுமையுமே குற்றமற்றது என்று சொன்னால் இந்த தேசத்தில் புத்தர் தோன்றி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தர்னு ஒருத்தர் புறப்படுறாரு. அவர் அதை எதிர்த்து நிற்கிறாரு, சண்டை போடுறாரு, கோபப்படுறாரு, விவாதம் பண்றாரு. அவங்க அத்தனை பேரும் இழுத்து வச்சு சண்டை போடுறாரு. ஒண்ணு இல்ல, யாகம் நடந்துகிட்டு இருக்குது, யாகத்துல உயிர் பலி கொடுக்க போறாங்க, அந்த இடத்துக்கு புத்தர் போனாரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னாரு. இந்த மகாராஜா சொர்க்கத்துக்கு போனோம். ஓ, அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன பண்றீங்க? நாங்க யாகம் நடத்துறோம். ஓ, இந்த யாகம் எப்படி நடத்துவீங்க? அதோ அந்த ஆடு இருக்குதுல்ல, ஆடு, ஆமா, அதை வெட்டி நாங்க இந்த யாகத்துல போடுவோம். அவர் கேட்டாரு, ஏன்பா இவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கும் அந்த ஆடு இந்த யாகத்துக்கு போறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்குது? இவர் பாட்டுக்கு சொர்க்கத்துக்கு பஸ் ஏறி போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கா இந்த யாகத்துல போய் ஆட்டை வெட்டுறீங்க? ஆடும் சொர்க்கத்துக்கு போகும், ஆடும் சொர்க்கத்துக்கு போகும். புத்தர் கேட்டார், அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நடத்தி வைக்கிற நீர் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஐடியாவே உமக்கு இல்லையா? அப்ப முதல்ல உம்ம அனுப்புவோமா? எதுக்கு இந்த ஆட்டை அனுப்பி அப்புறமா மகாராஜாவை அனுப்புறது? நேர மகாராஜாவையே யாகத்துல போட்டோன்னு வச்சுக்கீங்க, டக்குனு நேர சொர்க்கத்துக்கு போயிட்டு போறாரு, நடுவுல எதுக்கு அனாவசியமா இந்த ஆட்டை கொண்டாந்து உள்ள விடுறீங்க அப்படின்னாரு. துண்டக்கான துணியக்கான எல்லாரும் கிளம்பிட்டேன். இப்போ புத்தர் ஒண்ணு எதிர்த்து இயக்க நடத்துல சண்டை போடல, கத்தி எடுத்துக்கிட்டு போடல, வன்முறை பண்ணல. புத்தர் வாஸ் நாட் ஏ டெரரிஸ்ட். ஆனா பின்ன யாருன்னா, வலிமையான ஞானி, வலிமையான ஞானி, தூய்மை உடையவர். எல்லாத்தோட வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தைக்கு சரியா சொல்லதா இருந்தா என்னன்னா, கருணை உடையவர். புரிஞ்சுக்கணும், ஏன் அந்த அந்த கருணை உடையவர்கள்ங்கிற வார்த்தை இறைவனோடு தொடர்புடையதுன்னு வள்ளல் பெருமான் சிந்திக்கிறார்னா, கருணை உடையவர்கள் தான் இந்த உலகத்தில் ஞான விளக்கை ஏற்ற முடியும். கருணை இல்லாத அகம்பாவம் உடையவர்கள் இந்த உலகத்தில் தாங்கள் தின்று கொழுக்க முடியுமே ஒழிய உலக மக்களுக்கு ஞான விளக்கை ஏற்றி வைக்க முடியாது. தயவு செய்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. கருணை உடையவர்கள், கருணை உடையவர்கள். புத்தர் கேட்டார், அந்த ஆடு என்னடா தப்பு பண்ணுச்சு? அதை கொண்டாந்து நிறுத்தி வச்சு ஏன்டா இங்க வெட்டுற? அந்த குதிரையை கொண்டாந்து வச்சு இங்க ஏன் வெட்டுற? அந்த யாகங்களுக்கு எதிரான குரல் கொடுத்தாரு யாரு? புத்தர். அதே மாதிரி சமணத்துல நம்முடைய மகாவீரரும் இதே மாதிரியான கருத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணார். ஆனா மகாவீரருக்கும் புத்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, சங்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் புத்தர், சங்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் மகாவீரர். ஒரு 90% தத்துவம் ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் டேலி ஆகும். சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் பெரிய வித்தியாசம் வராது. ஆனாலும் சங்கம் அமைத்து மற்றவங்களையும் கரத்தேத்தணும் அப்படிங்கிறது புத்தருடைய கருணை. சங்கம் அமைக்காம ஒரு குரு கிட்ட இருந்து அப்படியே அவங்கவுங்க சேர்ந்து ஞானம் அடையட்டும் அப்படிங்கிறது சமணத்தினுடைய அணுகுமுறை. இதுல சங்கம் அமைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டா, முடியாதவர்கள் நல்ல சங்கத்துக்குள்ள வந்து உட்காரும் போது படிப்படியாக அவர்களுக்குள்ள அந்த பயிற்சி வரும். இப்போ மாம்சம் சாப்பிடறத விடணும் அப்படின்னு முடிவு பண்ணா, மாம்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மத்தியில இருந்தா நம்மளால சுலபத்துல விட முடியாது. குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை விடணும் அப்படின்னு முடிவு பண்ணா, குடிக்கிறவங்களுக்கு மத்தியிலேயே இருந்தா அதை விட முடியாது. இது இயல்பான ஒரு விஷயம். அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு என்ன ஆகும்? அதுக்கு நேர்மாறா இருக்கிறவங்களுக்கு மத்தியில நம்ம போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு உரிய ஒரு பழக்க வழக்கம் நமக்கு வந்துடும். அதனால புத்தர் என்ன பண்ணாரு, சங்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அதாவது வேதம், வேதத்தின் பல கருத்துக்களுக்கு எதிர்ப்பாடு நிலையுடையவர் புத்தர். அந்த புத்தரினுடைய ஒரு 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 நீட்சி சங்கம், புத்தருடைய சங்க அமைப்பு வந்தது, சமண அமைப்பு வந்தது. இப்ப என்ன ஆயி போச்சு, வேதம் பலவீனமா ஆயிடுச்சு. ஏன்னா வேதத்தை புத்தனும் சமணர்களும் உலுக்கு உலுக்குன்னு உலுக்குனதுல யாரால நிக்க முடியல. எதுவுமே நீண்ட நாளைக்கு தர்மம் கொண்டு செலுத்த முடியாது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, எந்த தர்மத்தை நீங்க பின்பற்ற தொடங்கினாலும் அதுக்கு எதிரான விஷயம் அதுல வந்து உட்காரும், இன்னும் மாற்ற முடியாது. புத்த மதத்திலையும் சமண மதத்திலையும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, புத்தருடைய கருத்துக்கு நேர் விரோதமா, மகாவீரருடைய கருத்துக்கு நேர் விரோதமா, அவர்கள் வற்புறுத்திய அல்லது விளக்கி சொன்ன கருத்துக்களை பின்பற்றாதவர்கள் அவரது வாரிசுகளாக வளர தொடங்கினார்கள். ஏன் சார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும் சார். ஒழுக்கமே வடிவமான, ஒழுக்கமே வடிவமான சன்னியாசிகள் வாழ்ந்த மடத்தில் ஒழுக்கமே ஒத்துக்கொள்ளாத சன்னியாசிகள் வாழ்கிற மிக மோசமான காலத்தை பார்க்க நேருகிறது.